முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் மூலமும் உரையும் குறளியன் எண் அறுநூற்றி ஆறு படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மான் பயன் எய்தல் அரிது இதனுடைய பொருள் நாட்டில் அரசர்களைப் போல் வாழும் செல்வந்தர்களின் நட்பும் உதவிகளும் ஒருவனுக்கு கிடைத்தாலும் சோம்பலுக்கு இடம் கொடுப்பவனால் அந்த உதவிகளை பயன்படுத்தி கொண்டு பல அடைய முடியாது குறள் எண் அறுநூற்றி ஏழு இடி புரிந்து எள்ளும் சொல் கேட்பர் மடி புரிந்து மாண்ட முயற்றிலவர்க்கு இதனுடைய பொருள் சோம்பல் வாழ்க்கையே விரும்பி பலன் தரும் வழியில் முயற்சி செய்து உழைக்காதவர்கள் கண்டவர்களெல்லாம் கண்டபடி பேசி அவமானப்படுத்தும்படியாக காலமெல்லாம் வாழ்ந்தும் வாழாத நிலையை அடைவார்கள் குறள் எண் அறுநூற்றி எட்டு மடிமை குடிமை கண் தங்கின் ஒன்னார்க்கு அடிமை புகுத்திவிடும் இதனுடைய பொருள் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் சோம்பலுக்கு இடம் கொடுத்துவிட்டால் அந்த குடும்பமே பகைவர்களுக்கு அடிமையாகி மானம் கெட்ட நிலையை அடைந்துவிடும் குரல் எண் அறுநூற்றி ஒன்பது குடியாண்மையுள் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கெடும் இதனுடைய பொருள் முயற்சி இல்லாமல் உழைக்காமல் குடும்பம் தாழ்வு அடையும்படி நடந்து கொண்ட குற்றம் ஒருவன் தன் சோம்பலை நீக்கிவிட்டால் குற்றமும் மறைந்து குடும்பமும் உயரும் குறள் எண் அறுநூற்றி பத்து மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயது எல்லாம் ஒடுங்கு இதனுடைய பொருள் ஒருவன் உலகம் முழுவதையும் தன் கீழ் ஆள நினைப்பது கனவு போல தோன்றினாலும் நினைப்பவன் சோம்பலுக்கு இடம் கொடுக்காதவனாக இருந்தால் அதையும் அவன் சாதித்து விட முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி